ஹலோ யோசிச்சு இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டரில் ஃபஸ்ட்டு டைப் மோட்டர் ஷண்ட்டு மோட்டர் மட்டும் பார்க்கலாம் இப்போ டிசி மோட்டர் டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஷண்ட்டு சீரியஸு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் காம்பவுண்டில் இன்னும் சப் டைப்ஸு கூட இருக்குது இதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோகளில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது ஷண்ட்டு மோட்டரை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ ஷண்ட்டு மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒயிண்டிங் ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு இணையாக அதாவது பேரலாக கனெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற டயக்ராமில் ஒரு தெரியும் ஆரம்பச்சூருக்கு ஷண்ட்டு ஃபீல்டு வைண்டிங் பேரலாக இருக்குது இந்த ஃபீல்டு வைண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு தின் காப்பர் கம்பியால் அதிக டேர்ன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்போ ஷண்ட்டு ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னாலே ஒரு மெல்லிய கம்பியால் அதிக டர்ன்ஸ் அதிக சுற்றுக்கள் உடையதாக இருக்கணும் இப்போ என்னுடைய அந்த ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபீல்டு கரண்ட்டு அதுக்கப்புறம் பவர் லாஸ் குறைவாக இருக்கும் ஏன்னா க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதில் அந்த வைண்டிங்கோட லென்த்து அதிகமாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் ஃபீல்டு கரண்ட்டு குறையும் பவர் லாஸும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த ஷண்ட்டு மோட்டரோட வோல்டேஜ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் விசி ஈக்குவல் டு இபி இபிங்கிறது பேக் இஎம்எஃப் ப்ளஸ் ஐஏ ஆர்இ ஐஏங்கிறது ஆர்மச்சூர் கரண்ட்டு ஆர்ஏங்கிறது ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸு அடுத்தது ப்ரஷ்ஷு ப்ரஷோட ட்ராப் ப்ரஷில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான் ப்ரஷ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஆர்மச்சூர் கரண்ட்டு ஐஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச் இப்போ ஐஎல் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே டேரக்ஷனை பார்த்தா தெரியும் அந்த நோக்கி வர்றதுனால அது பாசிட்டிவ் இந்த ஜங்ஷன் விட்டு வெளியே போகிறதுனால இந்த ஷண்ட்டு ஃபீல்டு கரண்ட்டு வந்து நெகட்டிவ் அப்போது ஐஏ அப்படிங்கிறது ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச் அப்படின்னு இருக்கும் இப்போ நம்ம ஷண்ட்டு மோட்டரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் இது புரிஞ்சதுனால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க